ஹாய் ஹலோ மக்களை, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மலை வாழை போடுறது உங்களுக்கு தெரியும். அது வந்து கரெக்டாக 4.5 மாதம் ஆகிட்டு இந்த டைமிங்கில் வந்து அந்த வாழை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சருவுகளை அவளத்தையும் எடுத்து போட்டுட்டு அந்த வாழை மடல் சரிஞ்சிருக்கிறத அவளத்தையும் ஒரு சருவு போட்டு அதை வாழையோட ஒட்டி கட்டியிருந்தோம். இதுக்கு அடுத்த கட்டமாக அந்த வாழைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4.5 மாதம் ஆகிட்டு இந்த வாழையில் வந்து அந்த வாழை இலையில வந்து பழுப்பு அடித்து புள்ளி புள்ளியாக பொட்டு விழுந்திருக்கு. அது போக அந்த வாழை நம்ம எதிர்பார்த்ததோட அந்த தூர் வந்து ரொம்ப ஒல்லியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து அந்த வாழைக்கு உரம் வைக்க போகிறோம். இதில் என்னென்ன உரம்லாம் வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னால் அந்த வாழைக்கு வந்து நம்ம குழி வெட்டியிருக்கோம். இந்த குழி வெட்டும் போது அந்த வாழை வேறு வெட்டு படலாமா படக்கூடாதா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துட்டு அது கூட அந்த வாழைக்கு என்ன உரைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அந்த வாழைக்கு வந்து நம்ம குழி தோண்டும் போது கரெக்டாக நம்ம உரம் எந்தெந்த டைமிங்லலாம் வச்சுருப்போம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, 2.5 மாதத்தில் ஒருக்க வச்சுருப்போம். இப்போ 4.5 மாதத்தில் உனைக்கும், அடுத்து வந்து 1.5 மாதத்துக்குள்ளே குலைக்கும். கரெக்டாக நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு 4 வாழை இல்லை 5 வாழை குலைச்சிட்டு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அந்த டைமிங்கில் ஒரு உரம் வைப்போம். இதோட வந்து நம்ம அந்த வாழைக்கு தேவையான அளவு இதை நிப்பாட்டிக்கிடுவோம். சரி, அப்போ ஊடகில் வேறு எந்த வித உரமும் வைக்க மாட்டிங்களா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ஊடகில் வந்து நம்ம வாழையில் வந்து ஏதாவது மாற்றங்கள் அதை பொறுத்து தான் நம்ம வந்து அதுக்கு தேவையான அளவு இந்த ஈயம் கரைசல் புண்ணாக்கு அந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு உரங்கள் வைப்போம். அதாவது அதுக்கு என்ன தேவை சத்துக்கள் குறைவாக இருக்கோ அந்த சத்தை ஏற்றக்கூடிய வழியை பார்ப்போம். அதில் வந்து இப்போ வந்து நம்ம 2வது உரம் வைக்க போகிறோம். நம்ம முத உரம் வைக்க போகும்போது, அதாவது அந்த 2.5 மாதத்தில் ஒரு உரம் வைப்போம் அப்படின்னா, அந்த உரம் வைக்க போகும்போது வாழை வேர்கள்லாம் அதிகளவு வெட்டுப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெட்டுப்படாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த வாழையில் வந்து சின்ன கண்ணில் இருந்து வேர் வந்து ரொம்பவும் அடிச்சிருக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் அடிச்சிருக்கோம். அதனால் நம்ம குழி வெட்டுற இடத்துல வந்து வேர் வந்து இருக்காது. அதாவது நம்ம உரம் வைக்கிற இடம் வந்து எந்த இடத்துல வைப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக அந்த வாழை அண்டிக்கு பக்கத்துலேயே கரெக்டாக சொட்டு நீர் பைப் இருக்கும். அந்த சொட்டு நீர் பைப்பில் இருந்து கரெக்டாக கீழே வர்ற மாதிரி கணக்கு பண்ணி வைப்போம். ஏன்னா அந்த உரங்கள் மேலே வந்து தண்ணி படப்பட அந்த உரத்தில் உள்ள சத்துக்கள்லாம் கரைஞ்சி கரைஞ்சி அந்த வாழைக்கு ஏறும். அதே மாதிரி தான் நம்ம ரெகுலராக எல்லா வாழைக்கும் வைப்போம். இந்த 4.5 மாதம் வாழைக்கு வந்து வேர் வெட்டுப்படலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெட்டுப்படலாம். ஏன்னா நிறைய பேர் நினைப்பாங்க வேர் வெட்டுப்பட்டதும் அந்த வேரில் உள்ள அந்த ரூட், அதாவது அந்த லைன் ஃபுல்லாகவே கருத்துரும் அப்படின்ட்டு நிறைய பேர் நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. இந்த வேர் வந்து எந்த இடத்துல வெட்டுப்படுதோ அதோட நின்று அந்த இதுக்கு சைடில் வந்து நிறைய ஜல்லி வேர் மாதிரி அடித்து அந்த வேர் வந்து இதை விட 2 மடங்கு தண்ணியும் உரிகிற அளவுக்கும், அதுபோக தரையில் இருந்து அதுக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள்லாம் உறிஞ்சி எடுக்கிற அளவுக்கு அந்த வேர் வந்து நல்ல தடிமனாகி நிறைய ரூட்ஸ், அதாவது இது அப்படி விட்டது அப்படின்னா ஒரு வேர் மட்டும்தான் போயிட்டே இருக்கும். அதே இது வெட்டினதுனால நிறைய சின்ன சின்ன பக்க வேர்கள் அடித்து அதுபோக அதுலேயும் ஊச்சி ஊச்சான இதே மாதிரியான பெரிய பெரிய வேர்கள்லாம் அடிக்க ஆரம்பிக்கும். அதனால் இந்த டைமிங்கில் வந்து வேர் வெட்டு போடுறது நல்லது தான். அதே இது வேர் வெட்டு போடுறதுனா ஒரு 3 வேர் 4 வேர் வெட்டுறது தப்பே கிடையாது, அதுக்குன்னு அவ்வளோ வேரையும் வெட்டிடக்கூடாது. அதே இது இதுக்கு அடுத்தது சொன்ன தெரியுமா, 5.5 மாதம் டைமிங்கில் வந்து நம்ம வந்து அந்த உரம் வைப்போம் அப்படின்ட்டு அந்த டைமிங்கில் வந்து வாழை வேர் வெட்டு போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டைமிங்கில் வந்து வேர் வெட்டுப்படக்கூடாது. ஆனால் நம்ம குழி தோன்ற இடத்துல அவ்வளோத்திலும் வாழை வேர்களாக தான் இருக்கும். ஏன் அந்த டைமிங்கில் மட்டும் வாழை வேர் வெட்டுப்படக்கூடாது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, அந்த டைமிங்கில் வந்து வாழை வந்து குலைக்க ஆரம்பிக்கும். குலைக்க ஆரம்பிக்கும் போது அந்த வாழைகளை வந்து அது நார்மல் இருக்கிற வெயிட்டை விட டபுளாக மாறும். அதாவது அந்த வாழையில் வந்து வாழைத்தாருன்னு ஒன்று தொங்க போகுது. அப்படிங்கும்போது நம்ம அந்த வேரை வெட்டிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது புது வேர் வைக்கிறதுக்கு முன்னால் அந்த வேரில் வந்து ஒரு மாதிரி தண்ணி மாதிரி அடித்து அதுக்கு ஒரு நின்று தான் எழும்பும். அப்படி நின்று எழும்புறது வந்து நம்ம எதிர்பார்த்த அளவு விளைச்சல் இருக்காது, அதாவது சீத்து பூத்துன்னு குழைச்சிரும் அப்படின்பாங்க. நல்லா வீசி குலைக்கிறத விட்டுவிட்டு அப்படி நின்றுரும். அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேட்டாப்பில் லைட்டாக குழியை வெட்டிட்டு உரம் வைப்பாங்க. அந்த மாதிரி தான் மண்ணணுமே தவிர அந்த டைமிங்கில் வந்து நம்ம வேர் வெட்டு போகிற அளவுக்கு குழி தாண்டி நம்ம உரம் வைக்கக்கூடாது. சரி, நம்ம வந்து இன்றைக்கி என்ன உரம் வைக்க போகிறோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இந்த வாழைக்கு வந்து நம்ம ஈயம் கரைசல் தானுங்கன்னே ஊற்றிருந்தது உங்களுக்கு தெரியும். ஈயம் கரைசல் ஊற்றுறதுனால தண்டு வந்து நல்லா தடிமனாகவும், அதே இதனால தான் நம்ம வந்து இன்றைக்கி ஈயம் கரைசலும் ஊற்ற போகிறோம். அது போக புண்ணாக்கு வந்து கொஞ்சம் ஏற்றுறோம். புண்ணாக்கு வந்து என்ன பர்பஸ்க்காக அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, புண்ணாக்கு ஏற்றுறதுனால வேர் வந்து அதிகளவு அடிக்கும், அதனால் புண்ணாக்கு. அது போக இந்த வாழை இலை வந்து அதை பழுத்துக்கிட்டு புள்ளி புள்ளியாக இலை அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக கொஞ்சோட டிஏபியும் சேர்க்க போகிறோம். அதாவது புண்ணாக்கு வந்து 50 கிலோ அப்படின்னா டிஏபி வந்து ஒரு 15 கிலோ செய்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து உரமாக்கி இந்த வாழைக்கு ஃபுல்லாக போட போகிறோம். சரி, நம்ம வாழைக்கு எவ்வளோ அளவு போடுவோம் அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, வாழைக்கு வந்து 70 லிருந்து 100 கிராம் உழுகிற அளவுக்கு நம்ம அப்ராக்சிமேட்டாக கணக்கு பண்ணி நம்ம வந்து வாழைக்கு போடுவோம். இந்த மாதிரி நம்ம வாழைக்கு புண்ணாக்கு போடுறதுனால புண்ணாக்கு வந்து வெறுமனே போடலாமா இல்லை இந்த மாதிரி செயற்கை உரத்தோடு கலந்து போடுறது வந்து வேலை செய்யாது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. புண்ணாக்கு வந்து நம்ம வெறுமனையாக போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து எறும்பு மொச்சிக்கிட்டு ஒரு மாதிரி பொக்கரிச்சிக்கிட்டு போயிடும். அப்படி பொக்கரிச்சிட்டு போகாமல் இருக்கிறக்காக நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் செயற்கை உரத்தை கலந்து போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி பொக்கரிச்சிக்கிட்டு போகாது, அதாவது எறும்பு வந்து வரவே வராது. அது போக நமக்கு வந்து செயற்கை உரம் வந்து உடனே கரைஞ்சி அதோட சத்துக்கள் போயிடும். ஆனால் புண்ணாக்கு வந்து அப்படி கிடையாது. நம்ம தண்ணி பாய்க்கும் போது ஒவ்வொரு தடையும் தண்ணி பாய்க்க அதோட சத்துக்கள் வந்து அது கரைய கரைய அது வந்து போயிட்டே இருக்கும்.
அப்படி இருக்கிறதுனால நம்ம வந்து புண்ணாக்கு வந்து யூஸ் பண்ணலாம். சரி, நீங்கள் புண்ணாக்குலேயே நிறைய வகைகள் இருக்குது, நீங்கள் அதில் என்ன புண்ணாக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து கடலை புண்ணாக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா கடலை புண்ணாக்கு, சரி கடலை புண்ணாக்குமே எண்ணெய் ஆவலமும் எடுத்துருவாங்க. இப்போ கடலை புண்ணாக்கில் என்ன சத்துக்கள்லாம் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கேட்பீங்க. கடலை புண்ணாக்கில் வந்து நம்ம வந்து 70% மேலே எண்ணெய் எடுத்த புண்ணாக்கு நம்ம வாங்க மாட்டோம். அதாவது நம்ம எண்ணெய் எடுக்கிற இடத்துல டைரெக்டாக போய் 60% வரைக்கும் தான் எண்ணெய் எடுத்துட்டு மீதியை உள்ள புண்ணாக்கை கொண்டு வந்து நம்ம வாழைக்கு உரமாக யூஸ் பண்ணுவோம். சரி, இதில் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, தலைச்சத்தும் மணிச்சத்தும் இருக்குது. அதாவது டிஏபி ஈக்குவலான தலைச்சத்தும் மணிச்சத்தும் இருக்குது. இருந்தாலும் புண்ணாக்கோட ரேட்டு வந்து அதிகம் அப்படின்ட்டு நிறைய பேர் வைக்கிறதுக்கு பயப்படுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம புண்ணாக்கு எவ்வளோக்குள்ள வைக்கமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழையில் வந்து விளைச்சல் அதிகமாக இருக்கும். அதாவது புண்ணாக்கு வைக்கிறது வந்து நிறைய பேர் நினைப்பாங்க, புண்ணாக்கு வந்து 100-12 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது, இதை வந்து வைக்கலாமா அப்படின்ட்டு டவுட்லேயே இருப்பாங்க. அப்படி கிடையாது. நம்ம வந்து புண்ணாக்கு 100-12 ரூபா அப்படி போட்டாலுமே 3 ஷிஃப்ட் வைக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து மொத்தம் 36 ரூபா தான் ஆச்சு. ஆனால் இந்த புண்ணாக்கு வச்சதுனால நமக்கு வந்து வாழையில் வந்து ஒரு 3 கிலோ கூடிச்சு அப்படின்னாலுமே, 1 கிலோ வாழைத்தார் 30 ரூபா போட்டாலுமே நமக்கு வந்து 90 ரூபா, அதாவது 100 ரூபா வரைக்கும் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் நம்ம யோசித்து வைக்கணுமா தவிர, அதை விட்டுவிட்டு அது ரேட் அதிகமாக இருக்குது, அதுக்கு பதிலாக நம்ம யூரியா வைக்கலாம், டிஏபி வைக்கலாம் அப்படின்னு செயற்கை உரம் அதிகமாக அள்ளி போட்டு நம்ம வந்து மண் வளத்தை கெடுத்துடக்கூடாது. அதே மாதிரி நம்ம வாழைக்கு தேவையானதை கணக்கு பண்ணி தான் நம்ம வைக்கணுமே தவிர, நிறைய பேர் வந்து உரங்கள் வந்து நிறைய வகைகள் இருக்குது, அவ்வளோ உரங்கள்லையுமே மொத்தமாக கலந்து போட்டு அதை வந்து வாழைக்கு வைப்பாங்க. அப்படிலாம் வைக்கக்கூடாது. நம்ம வாழை இலையில் என்ன பிரச்சனை இருக்குது அதை பார்க்கணும். அதுபோக குலைக்கும் போது சாம்பல் சத்து கம்மியாக இருக்கா, இல்லை அதுக்கு வந்து பொட்டாஸ் சத்து கம்மியாக இருக்கா, அப்போ அந்த பொட்டாஸ் சத்துக்கு கொண்டு வர்றதுக்கு இயற்கையான வழி இருக்குது, செயற்கையான வழி இருக்குது. நம்ம இயற்கையாகவும் கொடுக்கலாம், செயற்கையாகவும் கொடுக்கலாம். அதுபோக நிறைய பேர் நினைப்பாங்க, இயற்கை உரம் மட்டும்தான் வைக்கிறது நல்லது, செயற்கை உரம் வைக்கிறது நல்லது கிடையாது அப்படிம்பாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து வாழைக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதாவது நமக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கும்போது நம்ம மெடிசின் எடுத்துக்கிறோம்ல, அதே மாதிரி தான் வாழைக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இயற்கை உரம் வச்சோம் அப்படின்னா அது உடனே வேலை செய்யாது. அது இயற்கை உரம் வச்சோம் அப்படின்னா குறைஞ்சது 15 நாள்கள்லேருந்து தான் வேலை செய்ய தொடங்கும், அதிகபட்சம் 1 வருஷம் வரைக்கும் வேலை செய்யணும் வைங்களேன். அதே இது செயற்கை உரம் வச்சோம் அப்படின்னா வச்சதுலேருந்து 2வது நாளே நமக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், 15 நாளில் அதோடய எஃபெக்ட் முடிஞ்சிடும். அது தெரியாமல் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, செயற்கை உரம் நிறைய வைக்காங்க அப்படி இப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. செயற்கை உரமும் யூஸ் பண்ணணும்னா பண்ணலாம், இயற்கை உரமும் யூஸ் பண்ணணும்னா பண்ணலாம். இயற்கை உரம் கிடைக்கும்போது நம்ம வந்து இயற்கை உரம் வைக்கிறதுக்கு அதிக அளவு ட்ரை பண்ணணும். அதை மிஞ்சி நமக்கு வந்து இந்த வாழைக்கு ஏதாவது நோய்கள் ஏற்படுது அப்படின்னா அதை தடுக்கிறதுக்காக நம்ம வந்து செயற்கை உரத்துக்குள்ளே போகலாம், அது எந்த வித தப்பும் கிடையாது. நம்ம வந்து இதில் டிஏபி போடுறதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வாழை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் கலரில் பழுத்துட்டு அதில் கருப்பு கருப்பாக புள்ளி அடிக்கி, அதாவது அந்த இலையில் வந்து தலைச்சத்து வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது போக மணிச்சத்து, அதாவது இந்த டைமிங்கில் வந்து வேர் கொஞ்சம் அதிகளவு அடிச்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வாழை தூர் வந்து பறக்கும். அப்படி தூர் பறிச்சு அப்படின்னா வாழை வளர்ச்சி ரொம்பவும் அடையாமல் கட்டையாகவே நின்று குலைக்கும். அந்த வாழை வந்து எவ்வளோக்குள்ள முண்டு வாழையாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி காய் வந்து நல்லா திரளச்சாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இன்றைக்கி இந்த டிஏபியும் புண்ணாக்கும் வைக்கோம். உங்களுக்கு விவசாய ரிலேட்டடாக எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள், அது ரிலேட்டடாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறோம். விவசாயம் பழகு, விவசாயம் என்றும் சரி கேட்டும். சரி, பேட்டாராம் பாய் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பேட்டாராம் பாய்.